வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வந்து என்னோடய மாமியார் ஊருக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். என்னோடய மாமியார் ஊர் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் இருக்கிற சொக்கநாதபுரம். ஸோ அந்த ஒரு ஊருக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேணி இருக்குது. ஸோ கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் பழகி கொடுக்கலாங்கிறதுக்காக நாங்கள் ஊருக்கு போயிருந்தோங்க. அந்த கேணியை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா கம்பு காடு வந்து இருந்தது. சூப்பராக கம்பு வந்து நல்லா விளைஞ்சிருந்ததுங்க. பார்க்குறதுக்கே நல்லா பச்சை பசைகளும் ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ்அப்பில் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். கம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் விளைஞ்சி வந்திருக்கு. கதிர் வந்து இப்போ தான் விட்டுருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முத்தலை. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா முத்துச்சுன்னா அந்த கம்பு தட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அறுவடையே பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஊரில் விளையிற கம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நம்ம அவங்கக்கிட்ட வாங்குறப்ப அந்த கம்பு வந்து நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நாங்கள் போயிருந்தப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி போல் இருக்குங்க. காலையில் விடிய காலையில் ஒரு 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். கிளம்பி நேராக வந்து பார்த்திங்கன்னா கேணிக்கு வந்துட்டோம். ஸோ ரெண்டு கேணி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கேணி. இதில் தான் ஃபஸ்ட்டு கனிஷ்கா வந்து நீச்சல் கற்றுக்கலான்னு சொல்லி அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா, கனிஷ்கா மூணு பேரும் போனாங்க. கனிஷ்காவுக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த கேனை கட்டிக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு நீச்சல் பழகி கொடுக்க அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கேணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்னதாக மீன்கள்லாம் இருக்கிறதுனால கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டா. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மீன் கடிக்குது மீன் கடிக்குதுன்னு ரொம்ப நேரம் உள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து பயந்து விளையாடுறது, அருவியில் குளிக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். வாட்டர் கேம்ஸ் கூட ரொம்பவே லைக் பண்ணுவாள். ஸோ நீச்சல் கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அங்கே நிறைய மீன் இருந்ததுனால ரொம்ப பயந்து கத்திக்கிட்டே இருந்தாள் ரொம்ப நேரம். தண்ணிக்குள்ளே போயிட்டு அது உள்ளே இறங்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா அந்த மீன் வந்து நம்ம காலை ஆட்டமாக ஒரே இடத்துல வச்சுருந்தா சின்ன சின்ன மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து கூசுறா போல் இருக்கும், கடிக்க செய்யாது கூசுறா மாதிரி இருக்கும். கனிஷ்கா வந்து ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தால் அந்த கேணிக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிள்ளைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் பழகிட்டு இருந்தாங்க. கனிஷ்காவுக்கு ஃபஸ்ட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கணும் தான் அந்த பயம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எப்படி நீச்சல் அடிக்கணும், எப்படி காலை வந்து அசைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த பயம் போனதுக்கப்புறமா தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு டைரக்ஷன் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்க முடியும். கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லை விட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தா, நகரவே இல்லை. ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே நின்றுட்டு இருந்தா. நிறைய பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீவு நாளில் வந்து இந்த கேணிக்குள்ளே தான் வந்து நீச்சல்லாம் கற்றுக்கிறாங்க. அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேணியில் தான் வந்து சின்ன வயசில் வந்து நீச்சல் கற்றுக்கிட்டாங்களாம். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. அதுலேயும் வந்து நீச்சல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கல. ஆனால் அதில் நிறைய குளோரின் போட்டிருப்பாங்க, கண்ணெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஊரில் போய் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்திருந்தோம். ஸோ கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் வந்து கற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா டின்னை கட்டிக்கிட்டு கற்றுக்கிட்டா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவளே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நீந்துனா. ரொம்ப பயந்தா உள்ளே போகிறதுக்கு, ரொம்ப ரொம்ப பயந்தா. அதுக்கப்புறம் நல்லா வந்து நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டா. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டின்னை வந்து பார்த்திங்கன்னா கழட்டி விட்டுட்டு அவளாகவே வந்து நீந்த சொன்னோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா. என்ன தான் இருந்தாலும் ஒரு 10 டேஸ் வந்து ஃபுல்லாக வந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் அவங்களால வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயமே போகலை. அவள் கத்துறத நீங்களே இப்போ கேளுங்க. ரெண்டு கையும் புரிய கூடாது. நீ என்ன ஒரு கை பிடிச்சுக்கோ, நான் அந்த அந்த வரைக்கும் கூட்டு ராஜா. ராஜா சார், அந்த தம்பி எவ்வளோ அழகாக அடிக்கிறான் ராஜா. அந்த கல்லுக்கு போக சொல்லு. ஆ போயிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு வா. சரி, இங்கே வா, சுற்றிலே போயிட்டு வா. போ, ஆ இந்த சுற்றிலே போ. இங்கேயும் தான் மீன் இருக்கு. இது என் காலை கடிச்சுட்டு தான் உன் காலை தான் கடிக்கல, என் காலை கடிக்கல. இங்கே வாழை நேராக கை வை.
எடுத்து வந்துடும் இல்லை நான் பிடிச்சி விட்டுருவேன். இந்த ஒரு கையில் ஆ நீ போயிட்டு ஒரு கை எடுத்து ஆ போ ஒரு கை எடுத்துரு ஆ வா வந்துட்டல அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு கையை விடு ஒரு கையை விடு ஆ வா தலை வலி வா ஸ்டாப் பண்ணக்கூடாது உதைக்கிறத முடியாது நீ வா டைரக்ஷன் பார்த்து வா அப்பா பார்த்து வா இப்படி உள்ள போகல எங்க போன கனிஷ்கா ஓரளவுக்கு நீந்த கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவோட கையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு கையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதுதான் வந்து அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ரெண்டு கை பிடிக்கக்கூடாது, ஒரு கை மட்டும் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து உள்ளே போயிடுவோமோ, உள்ளே முழுகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து சொந்தக்காரங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்து நல்லா குதிச்சுக்கிட்டு இருந்தான். அவனும் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் வந்து நல்லா கற்றுக்கிட்டான். ஸோ அதனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா குதிச்சு குதிச்சு நல்லா நீந்திக்கிட்டு இருந்தான். கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தான். கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா டின்னை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கற்றுக்கிட்டான். டின்னு கட்டினது இல்லாமல் கையில் வர ஒரு டின்னை பிடிச்சிக்கிட்டே வந்து நீந்த ஆரம்பிச்சிட்டான். கனிஷ்கா வந்து மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா மல்லாக்கப்படுத்திக்கிட்டே தான் வந்து நீந்த வந்து கற்றுக்கிட்டா. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுந்து வந்து நீந்த தெரியல. அடுத்த நாள் செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து நீந்தினான். கனிஷ்காவோட சேர்ந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் வந்து பழகிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஒரு குட்டி பொண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் வந்து கற்றுக்கிட்டா. ஸோ கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக நீந்திக்கிட்டு இருக்கான்னு. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் கடிக்குது மீன் கடிக்குதுன்னு அவ்வளோ அழுக. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் யாரும் வராதிங்க நானே வருவேன்னு சொல்லி எப்படி அழகாக நீந்தி போகிறா பாருங்கள். ஓரளவுக்கு நீச்சல் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் கிட்ட வராதிங்க என பிடிக்காதீங்கன்னா கேணிக்குள்ளே நல்லா வந்து நீச்சல் அடித்து நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கலைங்க, எனக்கு நீச்சல் தெரியாது. அதனால நான் வெளியில் உட்காந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஆனால் ஒரு பத்து நாளில் கற்றுக்கிட்டால் வந்து நல்லா ஃபுல்லாக ப்ராப்பராக வந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த நீச்சல் கற்றுக்கிறதுக்கே காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறைன்னு ரெண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா கேணிக்கு வந்து போயிட்டு வந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலேருந்து எழுந்து வரவே மாட்டேங்கிறா. ஓரளவுக்கு கற்றுக்கிட்ட சளி பிடிக்க போகுது, நாளைக்கு வரலாம் அப்படின்னா அவள் வந்து கேட்கவே இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட மாமா பையன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே தான் இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து நல்லா கேணிக்குள்ளே வந்து அன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ளே நல்லா ஜாலியாக இருந்தாங்க. தண்ணிக்குள்ளே இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் சரியான பசி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீந்துற வரைக்கும் நமக்கு வந்து பசிக்கவே பசிக்காது. ஆனால் தண்ணிக்குள்ளேருந்து ஒன்ஸ் வெளியில் வந்துட்டேன்னா செம்மையாக பசிக்கும். எல்லோரும் நீச்சல் தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லா குதித்து குதித்து வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை ஊருக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்காவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் வந்து பழக்கி கொடுத்துட்டோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா
மறக்காம பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நீங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.